காலை வணக்கங்கள். இன்றைக்கி ஜனவரி 30ஆம் தேதி நம்ம மருத்துவமனை மருத்துவ கல்லூரி மருத்துவமனை எல்லாத்துக்கும் ஒரு பெரிய வரப்பிரசாதமான நாள். இந்த மருத்துவமனைக்கு முதல் முதலாக ஐயா செந்தில் பாலாஜி ஐயா முன்ன பல தடவை வந்திருக்காங்க. ஆனால் இப்படி ஒரு அக்கேஷனில் நமது மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் 3 முக்கியமான ஒரு கருவிகளை திறந்து வச்சுக்க வந்திருக்காங்க திறந்து வச்சுருக்காங்க. அவங்களுடைய பொன்னான கருத்தில் வந்து இந்த கருவிகளையும் ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட்டையும் திறந்ததுக்கு எங்கள் மருத்துவமனையின் சார்பிலும் எங்கள் குழுவினர் எங்கள் டைரக்டர் 2 பேர் வந்திருக்காங்க அவர்களை சார்பிலும் ஒரு நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுக்கு எல்லாம் தெரியும் கோவை மருத்துவமனையும் ஒரு கார்பரேட் ஆஸ்பத்திரி, அது ட்ரஸ்ட் ஆஸ்பத்திரி அல்ல. இந்தியாவில் கார்பரேட் ஆஸ்பத்திரியில் மெடிக்கல் காலேஜ் ஆரம்பித்தது இந்தியாவில் இது ஒன்று தான். அதை விட ஆரம்பிக்கிறது உடனேவே 750 படுக்கைகளுடனும் எல்லா விதமான எக்யூப்மெண்ட்ஸு இந்த டயக்னாஸ்டிக் சர்வீசஸ்ஸு லேபு அது இது எதாக இருந்தாலும் மெயின் சென்டரில் எப்படி இருக்குதோ அப்படி இந்த மருத்துவமனையில் ஏற்படுத்தியிருக்கோம். அதனால் அதை விட முக்கியமானது இப்போல்லாம் நாங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் ஒரு 30 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க, மற்ற எல்லாம் ஃப்ரீ. இப்போ அப்படி தான் நாங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அது இனி வருங்காலத்தில் எப்படி நாம் வந்து எதை ஃப்ரீயாக பண்ணுறது எதை கொஞ்சம் சார்ஜ் பண்ணுறது, அதை விட முக்கியம் கவர்மெண்ட் ஸ்கீமில் அத்தனை ஸ்கீமுமே இந்த மருத்துவமனை வழியாக தான் பண்ணுவோம். அதனால் இது எங்களுக்கு பெரிய வரப்பிரசாதம். 750 படுக்கை இருக்குது, ஐசியு இருக்குது, எல்லா விதமான ஆப்ரேஷன் தேட்டர் வந்து எல்லா வசதியும் இருக்குது இதில். அதனால் இது ஒரே ஒன்று வந்து இதில் இந்த ஏஎம் சேர்த்துக்கு ஒரே குரூப் தானுங்க, அங்கே பண்ணாலும் இங்கே பண்ணாலும் ஒன்று தான். சில சர்ஜரிஸு சில இடத்துல இங்கே பண்ண முடியாத நிலையில் இருக்கலாம், அந்த சமயத்தில் அங்கே பண்ணுவோம். அதனால் இங்கேயும் பண்ணுவோம் அங்கேயும் பண்ணுவோம், அது முதலமைச்சர். ஆனால் முக்கியமாக சிம்பிளான சர்ஜரிஸ் எல்லாம் இங்கே தான் நடக்கும். காம்ப்ளிகேட்டட் சர்ஜரிஸு வெரி நீட் எக்ஸ்பர்டைஸு உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். நாம் இந்த பகுதியில் அவர் சொன்ன மாதிரி தமிழகத்தில் நாம் செய்யாத எந்த மருத்துவமும் கிடையாது. சென்னையிலும் இங்கேயும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா எந்த சிகிச்சையும் இங்கே பண்ண முடியும், பண்ணாத முடியாததுனே கிடையாது. எல்லா விதம் ஹார்ட்லேருந்து புற்றுநோய் வரையில் எல்லா நோயும் இங்கே அழகாக பண்ணிகிட்ருக்காங்க. நிறையா மருத்துவமனையும் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் அது முதல்வர் காப்பீட்டு திட்டப்படி அங்கேயும் இங்கேயும் சேர்ந்து தான் எது எங்கே பண்ணணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுவாங்க.